இன்னைக்கு வந்து எங்களுக்கான நிகழ்ச்சி, நீங்க எல்லாருக்குமே வந்ததுல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. மொதல் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன், எங்களுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்ததுக்கு. இந்த நிகழ்ச்சி மோஸ்ட்லி ஃபேர்வெல் டே எதுக்கு வைக்கிறாங்கன்னா, எல்லாருமே போறோம் பிரிஞ்சு, ஸ்கூல்ல எதுக்கு வைக்கிறாங்கன்னா எல்லாருமே போறோம், இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு அதனால வைக்கிறாங்க. டியூஷன் எதுக்கு வைக்கிறாங்க, நம்மனா போறோம் எப்பயுமே இங்கதானே இருக்க போறோம், அதுக்கே வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெளிவா அதுக்கு எதுக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சார் முழு விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் வந்து 9th தான் வந்து டியூஷன் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேரணும் இல்லையோ, எங்க அம்மா நான் சொல்லிருந்துச்சு மாடியூல படி, நீ இங்கெல்லாம் தேவையில்ல, இங்கே போய் சேர்த்துடலாம், அங்கே இருக்கலாம் அப்படி சொல்லி. மாடியூல்மா அதெல்லாம் வேணாம்மா, மொக்க ஊருமா மாடியூர் அப்படி சொல்லி எங்க அம்மா சொல்லியிருந்தேன். அங்கெல்லாம் வேணாம்மா, அங்கெல்லாம் வேறுப்போம்மா, இங்கேயே படிக்கிறோம்மா, 12th வரைக்கும் ஃபர்ஸ்ட் கூட அப்புறமேல கூட 12th வரைக்கும் ஃபர்ஸ்ட் கூட அப்புறம் கூட வேணாம்மா அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன் அங்கே படி, அங்கே நம்ம ஊர் பொண்ணுங்களா இருக்கு, அது கூட சேர்ந்து படி அப்படிலாம் எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் பிடிக்காது மாடியூர் எனக்கு. அதுக்கப்புறம் தான் டியூஷன்னா எனக்கு, அப்ப நான் லீவுக்குலாம் வருவேன், டியூஷன்னா ரொம்ப பிடிக்கும், இவங்க எல்லாரும் படிப்பாங்க. அந்த எங்க தெருவில் அறிவை அக்கா கார்மேகானெல்லாம் போறது பார்த்தனாலே அப்பதான் பிடிக்கும், அவங்களாம் போறாங்களே நம்மளும் சேர்ப்பாங்களா அப்படிலாம் பார்த்து நான் கிடப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இதுக்காகவே நான் எல்லாருமே படிக்கிறது, எல்லாருமே எல்லாம் டான்ஸ் அப்படி இப்படின்னு பாக்குறோம், சரி நம்மளாலேயே நம்மளும் போய் டியூஷன்லாம் சேரலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் நாளைக்கு சேரனா முன்னாடி வந்து டியூஷன் வந்து சேர்ந்துக்கினேன். அது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் தான் என்ன பொறுத்தளவுக்கும். அதுக்கப்புறம் நான் டியூஷன் எனக்கு அப்பனான்னு தெரியாது, பாபா சாஹிப் டியூஷன் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாத வயசுலயே நான் பேச விட்டாங்க எல்லாருமே. அப்ப எனக்கு ஸ்டார்டிங் தான், நான் புதுசுதான், என்னை பேச விட்டாங்க. அப்பயே நான் தான் பேசுனா நான் வந்து படிச்சு மேல வந்துருவேன், நான் என்னால முடியும், நான் கண்டிப்பா டியூஷன் செய்வேன். தெரியாத வயசுலயே நான் அப்படி பேசுனா இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப நான் எந்த அளவுக்கு என் மனசுல யோசிச்சிருப்பேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, டியூஷனுக்கு எதுக்கு வரும் எதுக்கு படிக்கிற எதுவுமே தெரியாது. அந்த வயசுல எல்லாம் டியூஷன் நான் பார்த்துப்பேன், என்னால முடியும், நான் நல்லது செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்ப எனக்கு எல்லாமே தெரியும் கண்டிப்பா. நீங்க எதுக்காக ஃபீல் பண்ணாருங்க சார், நான் எப்படி சொல்றது, எங்க அம்மா சொல்லலாம், எங்க அம்மா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து எங்களோட பசங்க இல்ல, என்னோட பொண்ணு இல்ல, தேவா பையன், தேவா பசங்க அப்படி சொல்லுவாங்க. நானே எப்படி சொன்னிருக்கேன்னு சொன்னாலும் எங்க அம்மா விடாது, அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்க வீட்டுல. எங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதே சொல்லுவாங்களே தனி தெளிச்சு விட்டாங்க, டியூஷனோட பொண்ணு அது, அரிச்சோட பொண்ணு அது. இந்த வரி கூட இந்த நிமிஷம் கூட நேற்று கூட வீட்டுக்கு 11 மணிக்கு வந்தேன், எங்க அம்மா எதுவுமே கேட்கல, எங்க அம்மாவே எல்லாரும் சொல்லி வச்சிருக்காங்க, சொந்தக்காரெல்லாம் வந்துக்கிறாங்க போல, அவங்க கிட்ட போன் பண்ணி இல்ல நேத்து அவங்களோட திருவிழா, அவங்களோட கோயில் திருவிழா அங்க போயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா ஊர் பூரா சொல்லி வச்சிருக்குது. என் பேரை கூட போன் பண்ணி கேக்குறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தேன், இல்ல இல்ல பாபா சாஹிப் போட்டா சொல்லிச்சு உங்க அம்மா அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பா யாரு எனக்கு இவங்க இவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க, இவ ஆயிடுவா MBBS, அவங்களும் ஒரே எய்ம் இருக்கும். என்னோட எய்ம் என்னன்னா, என்னோட எய்ம் என்னன்னா வக்கீல் ஆகணும், பாபா சாஹிப் சட்டத்தை கையில எடுக்கணும் அதுதான். அதுக்கப்புறம் உன்னோட சாய்ஸ் பண்ணுவதுல சாய்ஸ்ல பார்த்தா ஐஏஎஸ், என்னால ரெண்டுமே முடியும் கண்டிப்பா, எனக்கு தரமாதான் இருக்குது. எப்படி சொல்றது, பாபா சாஹிப் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு சட்டத்தை எழுதினாரு, அவர் எழுதிய சட்டத்தை நான் பல விதமா உருவாக்குவேன், கண்டிப்பா நான் வருவேன். நம்ம மேல நம்பிக்கை வைக்காம யாரு மேல நம்பிக்கை வைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஊர்ல எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க, நது டியூஷன் போடா பாக்கலாம் ஒரு நாள் எல்லாம் எப்படிதான் வருதுன்னு, டியூஷன் போதா, ஆமா டியூஷன் தான் போறேன்னா டியூஷன் போய் ஆயி காமிப்பேன், நான் யாருன்றது அங்க நிரூபிப்பேன். அப்ப சொல்லுவாங்க டியூஷன் போன பொண்ணாய்க்கு இப்படி இருக்குன்னு, அவனா சொல்ற எப்படி சொல்ற, இப்ப பேசு எவ்வளவு வேணா பேசுவேன், அதை பத்தி எனக்கு அவல இல்ல, நான் வருவேன், என் மேல நம்பிக்கை இருக்கு, என் குடும்பம் சப்போர்ட் பண்ணுது, எங்களுக்கு கடவுள் போல எனக்கு சாரி இருக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும், வேற எதுவுமே தேவையில்ல. கண்டிப்பா எங்க திறமையால எங்க முயற்சியால நாங்க கண்டிப்பா மேல வருவோம், இந்த உலகமே எங்களை வாய் திறந்து பார்க்கும், ஓ அரிச்சுடா பசங்களா அப்படின்ற அளவுக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். நானுங்கள இந்த டியூஷன்ல படிக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல வருவாங்க, கண்டிப்பா எங்களை யாரும் சென்று சொல்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டோம், கண்டிப்பா கடைசி வரைக்கும் எங்களுடைய பாபா சாஹிப் அவரு கொடுத்த கல்விய கடைசி வரைக்கும் எங்க நெஞ்சில சுமந்துக்குன்னு நாங்க பயணிப்போம். அதே மாதிரி சார் சார் கடுப்பா இருக்குது, நானா போ சார் போகணும், உங்களால போனீங்கன்னா நீங்க எப்ப கூட வந்துருவோம், அன்னைக்கு பார்த்து சாரி போனாலும் உட்காந்து ஆயுதம் இருக்கிறாரு ராமகர்மா அப்படி வந்து சொல்லிட்டு வந்துருக்கேன்.
நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்க. கடைசி வரைக்கும் எல்லாருமே இருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி. ஜெய்தீப்.